Hi friends, welcome back. In this video, we clean pooja saman method. We will post a method on our channel. We will share a DIY powder on our channel. In this case, we will use a clean method on our channel. If you try it, it will be good. You can share it with your help. That's why this video is clean. We will clean it now. இன்னைக்கு நம்ம க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா சோயா சாஸ் தான். கெச்சப் யூஸ் பண்ணி கூட க்ளீன் பண்றது ஏதாவது பாத்துக்கலாம். பட் இத நீங்க பாத்துக்கிங்களா தெரியல. நானே ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஆக்சுவலா இது வந்து டேட் முடிஞ்சு போச்சு. இத வந்து தூக்கி போட மனசு இல்ல. ஏனா பாதி பாட்டிலுக்கு மேல அப்படியே இருந்துச்சு. ஏதாவது க்ளீன் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் அவுட் ஆகதான் தோணுச்சு. அப்ப வந்து நான் ட்ரை பண்ணது தான் இது. ஃபர்ஸ்ட் நான் பூஜை சாமான்ல தான் க்ளீன் பண்ணி பார்த்தேன். எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லோக்கல் பிராண்ட் கூட நிறைய நமக்கு ரேட் கம்மியா கிடைக்கும். நீங்க அத கூட வாங்கி இருக்குன்னு தனியா கூட வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இந்த மாதிரி வாங்கிட்டு யூஸ் பண்ணாம வேஸ்டா இருக்குன்னா கூட நீங்க அதை இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி காலி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல கொஞ்சமா சோயா சாஸ் மட்டும் நான் எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம வந்து கொஞ்சம் ஏதாவது லிக்விட் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கூட வந்து க்ளீன் பண்ணலாம். பட் நான் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் சோயா சாஸ் மட்டும் வச்சு க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கிறேன். ஆக்சுவலாக இந்த பூஜை சாமான் எல்லாமே க்ளீன் பண்ணி ஒரு 2-3 வாரம் ஆகிடுச்சு அப்படின்றதுனால கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிருந்துச்சு. இத்தனைக்கும் இங்கே வந்து உப்பு தண்ணி அப்படின்றதுனால டக்குன்னு சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சோயா சாஸ் யூஸ் பண்ணி அந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நான் வந்து தேய்க்கும் போதே கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். வேறு எதுவுமே வந்து நம்ம யூஸ் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சோப்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் தேய்ச்சோம். அதுக்கே கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா உப்புக்கரை இருக்குது. நம்ம தண்ணி வந்து பிடிச்சி வச்சுருக்கக்கூடிய பாத்திரத்தில் இல்லை விளக்குலலாம் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் வந்து ஃபார்ம் ஆகும். இல்லை உப்புக்கரை வந்து பிடிச்சிட்ருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் குயிக்காக வந்து நமக்கு க்ளீன் ஆகுது. இதுலேயுமே உள்ள லைட்டை மட்டும் நான் வந்து தேய்ச்சி காமிச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நம்ம தேய்க்கும் போது அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். பட் நான் வந்து அந்த அளவுக்கு தேய்க்கல. லைட்டாக மட்டும் தேய்ச்சி காமிச்சிருக்கேன். கரை மட்டும் போயிருக்கும். கலர் சேஞ்ச் ஆகிருக்காது. இப்போ நான் வந்து தேய்ச்சிட்டேன். தண்ணியில் வாஷ் பண்ணி காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நம்ம தேய்க்கும் போது கலர் சேஞ்ச் ஆகும். இல்லை இன்னொரு டைம் நம்ம சோப் போட்டு கூட வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். எவ்வளோ சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து செம்பு பாத்திரத்தில் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. இன்கேஸ் நீங்கள் வந்து செம்பு பாத்திரத்தில் தண்ணியெலாம் வந்து பிடிச்சி வைக்கிறீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா கூட இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். க்ளீன் பண்ணாமல் இருக்கக்கூடிய பாத்திரத்துக்கும் க்ளீன் பண்ணதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். அதே மாதிரி முன்னாடி க்ளீன் பண்ணது பார்த்திங்கன்னா செம்பு பாத்திரம் பித்தளை பாத்திரத்துலேயும் நம்மக்கிட்ட பூஜை பொருள் இருக்கும் இல்லையா. அதில் ஒன்று வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து மணியில் நான் மேலே இருக்கக்கூடிய அந்த பிடி மட்டும்தான் வந்து க்ளீன் பண்ணியிருக்கிறேன். கீழே வந்து க்ளீன் பண்ணல. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுனால ஜஸ்ட் லைட்டாக தேய்ச்சதுக்கப்புறமா தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி அப்படியே காமிச்சிருக்கிறேன். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம தேய்ச்சிருந்தோம் அங்கே கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. பளபளப்பாக மாறி இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஆக்சுவலாக இங்கே வந்து எனக்கு தேய்க்க முடியல. ஸோ லைட்டாக தான் உங்களுக்கு தேய்ச்சி காமிச்சேன். நம்ம சாமான்லாம் வாஷ் பண்ணக்கூடிய இடத்துல வச்சு தேய்க்கும் போது இனிமேல் நமக்கு கலர் சூப்பராக சேஞ்ச் ஆகிடும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோயா சாஸ் மட்டும் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி காமிச்சிருப்போம் டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக. பட் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் சோயா சாஸ் கூட இந்த மாதிரி சாமான்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா லிக்விட், அதை கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரே டைமிங்கில் உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். தனித்தனியாக சோயா சாஸ் ஒரு டைம் அதே போல் சோப் போட்டு இன்னொரு டைம் வந்து வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ இந்த விளக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபர்ஸ்ட் காமிக்கும் போது பச்சை கலரில் அப்படியே அந்த பிசுக்கு வந்து பிடிச்சிட்ருக்கு. அதையுமே நான் வந்து இந்த லிக்விட் அதாவது சோயா சாஸ் அந்த லிக்விட் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா அதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைட்டாக தேய்க்கும் போது அந்த பிசுக்கும் போயிடுச்சு. கலரும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரி அப்படியே பளபளப்பாக மாறிடுச்சு. மேலே மட்டும்தான் தேய்ச்சிருக்கோம். கீழே வந்து தேய்க்கல. டிஃப்ரென்ஸ் வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக. உங்ககிட்ட இந்த மாதிரி சாமான்லாம் வாஷ் பண்ணக்கூடிய லிக்விட் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக ஹேண்ட் வாஷ் கூட வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ சூப்பராக மாறிடுச்சு பாருங்கள். நம்ம ஸ்ட்ரெயின் எதுவுமே பண்ண வேண்டியது கிடையாது. ரொம்ப ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். அதே மாதிரி நான் பஞ்ச பாத்திரத்தையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணல. டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக மேலே ஒரு சின்ன பார்ட்மெண்ட்டாக க்ளீன் பண்ணியிருக்கேன். உள்ளே வந்து அப்படியே விட்டுருக்கேன். மேலே இருக்கக்கூடிய கலர் எவ்வளோ சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஃபர்ஸ்ட் காமிக்கும் போது டார்க்காக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அதே போல் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு பொருளாக க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கிறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியணுன்றதுனால ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து ஷைன் ஆகிடுச்சு. செம்பு பித்தில் பாத்திரத்துலாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. குயிக்காக க்ளீன் பண்ணி முடிக்க முடியுது. என்ன பிசுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகுது. ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டு தேய்க்கணுன்றது கிடையாது. நான் சும்மா தான் ட்ரை பண்ணேன். பட் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. என்ன மாதிரி வாங்கிட்டு வேஸ்ட்டாக வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு வந்து உப்பு பேக்கிங் சோடா வினிகர் லெமன் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் குயிக்காக க்ளீன் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா லோக்கல் பிராண்டில் இந்த மாதிரி நிறைய கிடைக்கும். 15-20 ருபீஸ் தான் வரும். நீங்கள் அதை வாங்கி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சமாக தான் தேவைப்படுது. கொஞ்சம் இருந்தாலே ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி முடிக்க முடியுது. ஸோ அந்த மாதிரி வாங்கி கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த சோயா சாஸ் வந்து
புளியில் செய்கிறாங்க, அதனால தான் க்ளீன் ஆகுதுன்னு பார்த்தேன். பட் சர்ச் பண்ணி பார்க்கும்போது சுகர்லாம் சேர்த்து செய்கிறாங்க, பட் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல. நான் வேஸ்ட்டாக வச்சுருந்ததில் தான் ட்ரை பண்ணேன், நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.